வணக்கம் வந்தாச்சு ஆச்சே பொறுக்கோ பொறுக்கோ வந்தாச்சு. அந்த படத்தோட ரிவ்யூ ஓட வந்திருக்காங்க அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. நேத்து படம் ரிவ்யூ முடியும் போது நான் தாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே படம் தான் தாதா 87 படத்தோட ரிவ்யூக்கு வந்திருக்கோம். இது வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கர ப்ரொமோஷனோட வெளி வந்துட்டு இருக்க இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த காலத்திலேயே ரெண்டு மினிஸ்டர் கொண்டவன் கிழமனுக்கெல்லாம் பயப்படுறீங்க? அவன் கிழமே இல்லை ஏமே. ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு நீங்க போறவங்களா இருந்தா தயவு செஞ்சு படத்துக்கு போவாதீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷாருஹாசன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங்லாம் நம்ம தப்பு சொல்லவே முடியாது. அந்த கண்ணை அப்படி உருட்டி பார்க்கும்போது நம்ம கமலஹாசன் சார் பாபா தெரியுங்களா அப்படி அப்படி உருட்டி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. பட் ஆனால் அந்த கண்ணை பார்க்கும்போதுலாம் இவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இதை ஒர்க் பண்ணியிருக்காரோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காரு. சரோஜா பாட்டியும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லவ்ஸு ரொமான்ஸு இதெல்லாமே அழகாக இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு பாதி படம் பார்த்துட்டு வெயிட் பண்ணுறவங்க இன்டர்வல்ல வெளில வந்து பாப்கார்ன் சாப்பிட்லாம் நினச்சிங்கன்னா பாப்கார்ன் சாப்பிட மாட்டீங்க. எந்த பக்கமாவது கது திறந்தா எஸ்கேப் ஆகிடலாமா அப்படின்னு தான் யோசிப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. இவங்க ஏன் இவன் அடிக்கிறாங்க, அவன் ஏன் இவன் அடிக்கிறான், இவன் ஏன் இவனை செத்துருன்னு சொல்கிறான், எதுக்கு இவன் நான் இவன் கொல்லணும்னு நினைக்கிறான் இப்படி சொல்லி பயங்கர கன்ஃபியூஷன். நமக்கே வந்து என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லியே உட்கார வச்சாங்க. இன்டர்வெல்ல போயிடாதீங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பயங்கர சஸ்பென்ஸ் இருக்கு. சரி, அந்த சஸ்பென்ஸ் என்னதான் அப்படின்னு பார்க்கலாம்னு உட்காந்துருந்தோம். உண்மையாலே ஒரு அட்டகாசமான சஸ்பென்ஸ் தான் செகண்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண உடனே சரி பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம உட்காந்துருந்தோம்ல. ஆஹா, இதுதான் சஸ்பென்ஸோ அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சாங்க. கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்காகவே படத்தை பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபாகவே முழு படமாகவே எடுத்திருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. நம்ம சாரகாசன் சார் வந்து ரொம்ப கம்மியான இடங்களில் வந்தாலும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. கம்மியான இடங்களில் வந்திருக்கிறது தான் நமக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது அப்படின்னே சொல்ல முடியும். செகண்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க படத்தை. அதுவும் வந்து இந்த திருநங்கைகள் இருக்காங்களா, அவங்களோட வாழ்க்கையை சொல்லியிருக்காங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களோட வாழ்க்கை எப்படி போகுது, அவங்க வந்து பெண்மையாக ஆண்லேருந்து பெண்ணாக மாறும் போது அவங்களுக்கான உணர்வுகள் என்ன, அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அதை நம்மளாம் எப்படி கொச்சைப்படுத்துகிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதில் காமிச்சிருக்காங்க. இதுக்காகவே டேரக்டருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஓகே, படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படின்னு பார்த்தோன்னா, பாசிட்டிவ் திருநங்கைகள் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது பாசிட்டிவ் தான். அப்புறம் ஷாருஹாசன் சார், சரோஜா மேம், இவங்களோட அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இவங்களோட லவ் அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவு அங்கங்கே லைட் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் நம்மளாம் சிரிச்சுக்கிற மாதிரி காமெடிஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஜாதியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜாதிகள் கிடையாது, பட் அதில் அந்த ஜாதிகள் எப்படிலாம் உள்ளே வருது, ஏன் உள்ளே வருது, பாலிடிக்ஸ் மூலமா எப்படிலாம் வருது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுதால இது எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்னை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபே படத்தோட நெகட்டிவ்னு சொல்லுவேன். செகண்ட் ஹாஃபே முழு படமாக எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவ்வளோ லாக் இருந்தது. அது வந்து கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு மூஞ்சி சுழிக்கு வைக்கிற மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் உள்ளே போயிட்டு இதுதானா அப்படின்ற மாதிரி ஒரு வியூவை கொடுத்தது ஃபஸ்ட் ஹாஃப். இது பயங்கர நெகட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லேயே கூட நிறைய விஷயங்கள் நம்ம பயங்கரமாக எதிர்பார்ப்போம், ஆனால் கொஞ்சம் அப்படி நின்றுரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தது. அதனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. திருநங்கைகளை காட்டும் போது அவங்களுக்கான மாற்று வழிகள் இருக்குன்றது நமக்கே தெரியும், பட் அதை எப்படிலாம் கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு போகணும் அப்படின்றத டைரக்டர் கொஞ்சம் மறந்துருக்காரு. ஸோ கடைசியில் முடிவு கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இதெல்லாம் தான் படத்தோட நெகட்டிவ்ஸ். பட் பாசிட்டிவ்ஸும் இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்துட்டு தயவு செஞ்சு வெளில இருந்து வந்துடாதீங்க. செகண்ட் ஹாஃபை கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஜனகராஜ் சாரோட ஆக்டிங் சூப்பர். ஏன்னா அவரை பற்றி சொல்லவே முடியாது. ஒரு மிலிட்ரி மேனாக, மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர் ஆனவராக நடிச்சிருக்காரு. அவர் தான் ஹீரோயினோட அப்பா. ஸோ அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மாரிமுத்து ஹீரோவோட அப்பா, அவர் வந்து ரொம்ப ஜாலியாக ஹீரோ லவ் பண்ணா, அதாவது பையன் லவ் பண்ணா, அவருக்கு அவரு பையன் வைக்கப்படுறாரோ இல்லையோ அப்பா பயங்கரமாக வைக்கப்படுவார். ஸோ மாரிமுத்து சார் சூப்பராக பண்ணியிருக்காரு படத்தில். எல்லாருமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் ஹீரோ ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். ஸ்ரீபல்லவியும் ஆனந்த் பாண்டியுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் கதின்னு சொல்லிட்டு காமெடி ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு
எல்லாருக்குமே நல்ல லைஃப் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தடுத்த படங்கள்ல அவங்கள எல்லாம் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். கதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் மறுபடியும் அதே தான், அதனால அப்படி போயிட்டா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. மற்றபடி படத்தை ஒன் டைம் போய் வாட்ச் பண்ணலாம் செகண்ட் ஆஃப்காகவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிவியூல இருந்து இப்போதைக்கு டாடா பை பை சொல்றது உங்க ஆர்ஜே போர்க்கோ. மறுபடியும் இன்னொரு ரிவியூல வந்து உங்களை மீட் பண்ற, அது 90 ml ரிவியூவா கூட இருக்கலாம். டாடா பபாய்.